எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகின்றதா ஜனாதிபதி குடும்பத்திற்கு மீண்டும் நெருக்கடி இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் வெளியான தகவல் அரசின் வேலை திட்டம் வெறுப்பில் மக்கள் ஒப்புக்கொண்டு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் நீண்ட காலம் பாடசாலைகள் திறக்காமையால் ஏற்பட்டுள்ள இழப்பகள் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை டிசம்பர் இறுதி வரை கடுமையான கட்டுப்பாடுகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வேண்டுகோள் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டுகோள் நிதியமைச்சின் பதில் வேறு மாற்று வழி இல்லை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல் அசலான புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் எண்ணெய் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தொடர்ந்து நஷ்டமடைவதாலும் அமைச்சர் கம்மன் பிள்ளை இரண்டு மாற்றுத் திட்டங்களை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சுமார் ஏழு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் துறைசேரி மூலம் நிவாரணம் வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு இல்லையென்றால் எரிபொருள் விலையை விரைவாக அதிகரிப்பதே மாற்றுத் தீர்வு என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் எரிவாயு பால்மா மற்றும் கோதுமைமா உட்பட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் எரிபொருள் விலையை அதிகரிக்க முடியாது என்று ஜனாதிபதி பதிலளித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் விலை திடீரென உயர்த்தப்பட்டால் மக்கள் மேலும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் ஆகையினால் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டாம் என அமைச்சர் கம்மன் பிளவிற்கு ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே திரைச்சேரியிலிருந்து பெட்ரோலிய கூட்டுத் தாபனத்திற்கு நிவாரணம் வழங்குமாறு அமைச்சர் கேட்டதற்கு ஜனாதிபதி சரியாக பதில் அளிக்கவில்லை என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் உயிரிழந்த சிறுமி இசாலினியின் மரணம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைத்தவுடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீஸ் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கமைய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனைவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது எனினும் ரிஷார்ட் பதியூதியின் மதவியின் சகோதரனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என குறிப்பிடப்படுகின்றது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது எப்படி இருப்பினும் அவரால் தான் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டதாக ரிஷார்டின் வீட்டில் இதற்கு முன்னர் பணியாற்றிய பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆனாலும் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த குற்ற எதுவும் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை அவரது கையடக்க தொலைபேசி அரசு பகுப்பாய்விற்குட்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக பல்வேறு விசாரணைகள் தடைபட்டுள்ளது இந்நிலையில் அதற்கான விசாரணை அறிக்கைகள் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் கிடைத்த பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீஸ் தகவல் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும் போது கோவிட் பரவல் நிலைமை குறைவடைந்துள்ள போதிலும் தற்போது நாளாந்தும் எழுநூறு தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதை மேலும் குறைவடைய செய்ய வேண்டும் என்று தொற்று நோயல் பிரிவின் பிரதான விசேட வைத்திய நிபுணர் சமித கினிகே தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாளாந்தும் இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நான்காயிரம் வரை அதிகரித்து காணப்பட்டது எனினும் தற்போது அந்த வரை குறைவடைந்துள்ளது இந்த மேலும் குறைக்கப்பட தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதோடு சுகாதார விதிமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டியது அவசியமானதாகும் உலக நாடுகளில் சிறந்த தடுப்பூசி வழங்கும் சேவை முன்னெடுக்கப்படுகின்ற நாடுகள் பட்டியலில் இலங்கை பத்து தொடக்கம் பதினைந்தாவது இடங்களுக்குள் உள்ளடங்குகின்றது நாட்டின் முழுசனத் தொகையில் அறுபத்தி ஏழு தசம் நான்கு சதவீதமானோருக்கு முதற்கட்டமாகவும் ஐம்பத்தி எட்டு சதம் மூன்று சதவீதமானோருக்கு இரண்டாம் கட்டமாகவும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்ட வயதுகளுடையவர்களில் கொழும்பில் பத்தாயிரம் பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் ஏனிய மாவட்டங்களிலும் இந்த வயது பிரிவினருக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றார் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வலுவிழந்துள்ளது தவறான தீர்மானம் விவசாயத்துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து பேசிய அவர் அரசாங்கத்தின் மீதும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீதும் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களை நொடிப்பொழுதில் மாற்றிவிடுகின்றது இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உரப்பிரச்சனையினால் வீதிகளில் இறங்கி போராடும் நிலை விவசாயிகள் ஏற்பட்டுள்ளது தவறான தீர்மானம் விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் சேதன பசலை மாத்திரம் பயன்படுத்த முடியும் என்று உறுதிப்படுத்தும் வர்த்தமானி அமுலில் உள்ளபோது ரசாயன திரவ உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது தேயிலை தேப்பயிற்சிகைக்கு தேவையான ரசாயன உரத்தை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் தீர்மானத்தை அரசாங்கம் அறியாத நிலை காணப்படுகின்றது சேதன பசலை உரம் திட்டம் தோல்வியடைந்துள்ளதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் நினைத்தால் பெரும்போகத்துக்கு தேவையான ரசாயன உரத்தை இறக்குமதி செய்ய முடியும் ஆனால் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை தரமான ரசாயன உர பயன்பாட்டினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தோற்றம் பெற்றுள்ள உரப்பிரச்சனையின் காரணமாக இம்முறை பெரும்போகத்தில் அதிக விளைச்சல் கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது விளைச்சல் குறைவானால் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விலை அதிகரிக்கப்படும் இதன் பாதிப்பு நடுத்தர மக்களை சென்றடையும் என்றார் இலங்கையில் பாடசாலைகள் நீண்டகாலமாக திறக்கப்படாமையினால் கல்வி இழப்பு மனித மூலதன வீழ்ச்சி சமூகம் சார் வளர்ச்சியில் பின்னடைவு உள்ளடங்களாக நீண்டகால அடிப்படையில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும் என்று உலக வங்கி எதிர்வு கூறியுள்ளது உலக வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள இலங்கையின் வறுமை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்றினால் மக்களின் நாளாந்த வாழ்க்கை மற்றும் வறுமை ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் பற்றியும் குறித்த அவ்வறிக்கையில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி பொருளாதாரம் மீட்டெடுப்பதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய நான்கு விடயங்கள் தொடர்பாகவும் உலக வங்கி அதன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி முதலாவதாக விவசாய உற்பத்திகளையும் அதன் மூலமான வருமானங்களையும் அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் தற்போது கூட்டமைப்பு ரீதியான நிலைமாற்றம் ஒன்று இடம்பெற்று வருகின்ற போதிலும் அது துரிதமானதாக இல்லை என உலக வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை ஏற்றுமதியை மையப்படுத்திய வாய்ப்புகள் உள்ளடங்களால விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளது இரண்டாவதாக பின்தங்கிய பிரதேசங்களில் பயிற்சிகை அல்லாத இன்னப்பிற தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டுமென்று அவை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன என்றும் தெரிவித்துள்ளது மூன்றாவதாக நாடளாவிய ரீதியில் தொழிற்படையின் சேர்த்திறனை விரிவாக்குவதற்கும் தொழிலின் தரத்தை மேம்படுத்தக்கூடியவாறான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டுமென்று உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நான்காவதாக ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது அதேநேரம் சுகாதாரம் கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளடங்கலாக மனித மூலதனம் சார் காரணிகளில் முதலீடு செய்வதனூடாக இலங்கை சிறுவர்களின் மேம்படுத்த முடியும் என்றும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது சுகாதார நடைமுறைகளை மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நீண்ட விடுமுறை கால பகுதியில் பெருமளவான உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்கின்றமை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு போது அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமுலில் உள்ள போதிலும் இவ்வாறு பெருமளவானோர் மாகாண எல்லைகளை கடந்து சென்றுள்ளனர் என்பது குறித்து தெரியாது எனவும் அவர் கூறினார் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள போதிலும் மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்தது எதிர்வரும் டிசம்பர் மாதம் இறுதி கால பகுதி வரையேனும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த விடயம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டும் என எரிசக்தி அமைச்சு விடுத்த வேண்டுகோளை நிதியமைச்சர் நிராகரித்துள்ளது விலைகளை அதிகரிக்காவிட்டால் அதிகாரிகள் வேறு வகையான ஒன்றை முன்வைப்பார்கள் என நம்புகின்றோம் அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு ஏற்படும் நஷ்டத்தினை ஈடு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடப்போவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை மேலும் வீழ்ச்சியடைய செய்யாமல் எமது தீர்வை ஆசிரியர்கள் அதிபர்கள் ஏற்கும்படி கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அமைச்சர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற போது ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்காவிட்டால் மாணவர்களின் பாதுகாப்பிற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்குமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்த மாதம் ஒராம் திகதி பாடசாலைகள் கட்டங்கட்டமாக ஆரம்பிக்கப்படுகின்றன கொரோனாவாலும் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சனையாலும் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன அதிபர் ஆசிரியர்களின் சம்பளம் போதுமான அளவு இல்லை என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம் அதற்கான சம்பளம் அதிகரிக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை இது இருபத்தி நான்கு வருடங்கள் பழமையான பிரச்சனை ஆகவே இந்த பிரச்சனையை எடுத்தது பொருளாதார ரீதியில் பாரிய பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு உரிய தேர்வை முன்வைக்க நாம் நடவடிக்கை எடுத்தோம் எனவே ஆசிரியர்களின் தொழில் சாதாரண தொழில் மாத்திரமல்ல அது விசேட அடையாளத்தை கொண்டுள்ளது இணையவழி கல்வி திட்டம் சரியான தீர்வாகாது அதனை முழுமையாக எமது நாட்டில் அமல்படுத்த முடியாது இணை வசதியை பெறாத பல மாவட்டங்கள் உள்ளன எனவே வகுப்பறையில் ஆசிரியர்கள் நேரடியாக கற்பிப்பதை தவிர மாற்று வழி இல்லை ஆகவே விவாதங்களுக்கு இடமளிக்காமல் ஆசிரியர்கள் வராவிட்டால் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு என்ன என்ற கேள்வி பிரயோசனமான விவாதமாக அமையாது எனவே இது மாணவர்களின் எதிர்காலம் மாணவர்கள் கல்வியை பெற்றுக் கொள்ளும் அதற்காக நாம் அனைவரும் முன்னிக்க வேண்டும் என்றார்